ஹலோ காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ நியூஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலட்டைலாக இருக்குது. நியூஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, வஜ்ரிக்ஸ் அண்ட் பினான்ஸுக்கு இடையான ஆஃப் செயின் ட்ரான்சர்ஸ் வந்து 11ஆம் தேதியிலேருந்து வந்து டிசேபிள் பண்ண போகிறாங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 UTC வந்து டிசேபிள் பண்ண போகிறாங்க. ஸோ வஜ்ரிக்ஸுக்கும் பினான்ஸுக்கும் வந்து ஒரு சில ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப் செயின் ட்ரான்சர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியலன்னா நான் சொல்கிறேன். ஆஃப் செயின் ட்ரான்சர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பினான்ஸில் இருந்து வஜ்ரிக்ஸுக்கும் வஜ்ரிக்ஸில் இருந்து பினான்ஸுக்கும் நம்மளோட அசெட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ பினான்ஸ் வந்து டிசேபிள் பண்ண போகிறாங்க. ஸோ யாராவது வந்து வஜ்ரிக்ஸில் உங்களோட அசெட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து 11ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து மூவ் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னா, ஐரான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அதாவது ஈரான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு நாட்டில் வந்து இப்போ வந்து கிரிப்டோ பேமெண்ட்ஸாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபராக வந்து $10 million வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து ஒரு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஸோ அந்த மாதிரி வந்து அரபிகன் கண்ட்ரீஸில் வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவாக வந்து கிரிப்டோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லேயும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, பாலிகன் மேட்டிக் பற்றி தாங்க. ஸோ பாலிகன் மேட்டிக் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டே வர்றாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து இந்த காயின் வந்து லாஸ்ட்டு கிராஷில் வந்து ரொம்பவே கிராஷ் ஆனாலும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆன காயின்ஸில் இந்த ஒரு பாலிகன் மேட்டிக்கும் ஒன்று. ஸோ இந்த பாலிகன் மேட்டிக் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ Web3 கேமிங் அப்படின்ற மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நியோஸ் அப்படின்றவங்க கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்துட்டு Web3 கேமிங்கை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த காயினுக்கு வந்து ப்ராஜெக்ட் அண்ட் வந்து டீம் வந்து வேற லெவல் டீம். ஸோ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்து இந்த காயினுக்கு வந்து ரொம்பவே வந்து பொட்டன்ஷியலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு வந்து இந்த காயின் வந்து போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாராவது பாலிகன் மேட்டிக்கை ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டை சொல்லுங்கள் கைஸ். மார்க்கெட் வந்து ஃபியூ டேஸாக வந்து நல்லா வந்து மேலே பம்ப் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த டைமில் வந்து சைனா வந்து குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து சைனாவில் இருந்து வந்தது. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா, சைனாவில் இருக்கக்கூடிய ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்களே, ஸோ அதில் வந்து கிரிப்டோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 12,000 அக்கௌண்ட் கிட்ட வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டே தான் வந்து ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னா, சீபாயினோ பற்றி தான். சீபாயினோ வந்து இப்போ வந்து பினான்ஸ் பேயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பினான்ஸ் பே அப்படின்றது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறனால நம்மளால் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி வந்து கார்டு ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஒரு பினான்ஸ் பேயில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பினான்ஸ் பேயில் அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து பேலன்ஸாக வந்து அதாவது கிரிப்டோவாக வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த ஒரு கார்டில் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளால் பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இப்போ வந்து சீபாயினோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு நியூஸ். நெக்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்னா, சைதாமா பற்றின அப்டேட்டு தான். ஸோ சைதாமா பற்றின அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்காகவே வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கிறோமோ அப்போல்லாம் வந்து சிக்னல்ஸ் கொடுத்துட்டு வரோம். லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்த காயின்ஸில் ஒரு 3 காயின்ஸ் வந்து 2x மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, சைதா ப்ரோ அப்படின்னு சைதாமாக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து இப்போ வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான நியூஸ். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு சைதா ப்ரோவில் நிறையா காயின்ஸை வந்து லிஸ்ட் பண்ணிகிட்டே வர்றாங்க. அடிக்கடி வந்து ஏஎம்ஏ செஷன்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சைதாமாக்கு ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ மஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து BTC வந்து $23,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான லோ வந்து எவ்வளோ அப்படின்னா 22,865 தான் வந்து 24 hours லோவாக இருக்குது. நேற்று வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே நல்லா பம்ப் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதிகபட்சமாக லோ வந்து எது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா 22,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஹையாக பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து இந்த வீக் வந்து புல்லிஸ் வந்து ஃபார்ம் இருக்கு, சான்சஸ் அதிகமாக இருக்கு. புல்லிஸ் அப்படின்னா ஒரு 25,000 வந்து இந்த ஒரு வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிருக்கு. சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு கைஸ். இது என்னோட அனாலிசிஸ் தான் கைஸ். நீங்களும் ஒரு தடவை ஓனாக அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ ஆனால் வந்து இதுதான் வந்து
என்ன பொறுத்தளவு அதிகமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்து முன்னாடி ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு சில ப்ராப்ளம்னால போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் வந்து காயின் அனாலிசிஸ் சீரீஸையும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எந்த காயினை அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கான நியூஸில் ஏதாவது உங்களோட ஃபேவரட் காயினை மிஸ் பண்ணியிருக்கலாம், அந்த காயினையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ டெய்லி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.